குவிக் பிரேக்ஃபாஸ்ட் வீக் டே 1 ஸ்வீட் எக் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்கை உடச்சிக்கோங்க, அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மைதா மாவை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்ச பிறகு கொஞ்சம் சோம்பு தூள், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ். இதை சேர்த்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்ச பிறகு நார்மல் தோசை மாதிரியே ஊற்றி இதை எடுத்துடலாம். கீ ஆர் ஆயில் உங்கள் ஆப்ஷன். நீங்கள் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான தோசை இது, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது குவிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஸ்வீட் எக் தோசை ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.